بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين. வல்லா கிபத்துல முத்தகீன் வசலத் வசலம் ஆலா ரசூல் இல்லா அம்மாபாத் அன்பாக அன்பார்ந்த தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய அருள் நேமத் உசூலு சுன்னா என்ற ஒரு கிதாபை நம்ம தேர்வு செஞ்சுருக்கிறோம் கடந்த மாதம் இந்த உசூலு சுன்னாவை பற்றி ஒரு சில அறிமுகங்களை நம்ம என்ன செஞ்சோம் கொடுத்தோம் இந்த கித்தாபை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்தோம் அடுத்து வந்து இந்த கித்தாபை எழுதிய ஆசிரியரை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் சில அறிமுகங்கள் உங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் இமாம் அவர்கள் இதில் சில முக்கியமான அடிப்படைகளை இஸ்லாமிய கொள்கை விளக்கங்களை இதில் நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அதில் ஓரிரு அடிப்படைகளை நம்ம என்ன செஞ்சோம் கடந்த மாதம் நம்ம பார்த்தோம் இப்போ போன மாதம் நம்ம எதோடு முடித்தோம் சுண்ணாவுடைய அந்தஸ்து குரானுடைய தொடர்பு அந்த இதோடு முடித்தோம் அப்படித்தானே இப்போ உங்களுக்கு இன்றைக்கி பதிலெலாம் உங்களுக்கு உண்டு பதில்னால் நீங்கள் என்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறதில்ல போன மாதம் நான் நடத்துனதுலேருந்து நான் என்ன செய்வேன் உங்கள்கிட்ட கேலி கேட்பேன் இன்ஷால பரிசுலாம் உண்டு சரியா உங்களுக்கு நல்ல புத்தகங்களை கொண்டு வந்திருக்குறோம் பரிசு கொடுக்குறதுக்கு அது இன்ஷால நம்ம இந்த வகுப்புடைய இறுதியில் நம்ம என்ன செய்வோம் கேள்வி கேட்போம் சரியா நம்ம எதை படித்தாலும் சும்மா சாதாரணமாக நம்ம படிச்சுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதனுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு விளங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பரிசுக்காக நம்ம படிக்க மாட்டோம் இருந்தாலும் ஒரு ஆர்வம் முட்டுவதற்காக இவ்வளோ பேர் முன்னாடியில் நானும் பரிசு வாங்கினேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு பரிசுலாம் நம்ம என்ன செஞ்சிடும் பெரிய பரிசு இல்லை ஒரு சின்ன சின்ன புத்தகங்கள் மார்க்க சம்பந்தமான புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி வந்து நம்ம உசூல் சுன்னாவுடைய ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையை நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கைகள் எத்தனை ஆறு அஞ்சு ஆறா பின்னால் அந்த அஞ்சுன்னு வந்துச்சா ஆறு அது இஸ்லாத்தினுடைய கடமைகள் தான் என்ன அஞ்சு ஈமான் கொள்ள வேண்டிய கடமையான அம்சங்கள் வந்து ஆறு என்னம்லாம் அவ்வளோதானே அதாவது நமக்கு என்ன பிரச்சனைன்டா இதை வந்து நமக்கு அரபியில் சொல்ல தெரியல ஒன்று ஆமன் து பில்லாகி ஓ மலாயி கத்திகி ஓ குத்துபிகி ஓ வல் வல்யும் வல் கதிரி கை ஓ ஷர்ரிகி ரிகி மினல் இப்படி நம்ம சொல்ல படிச்சிருக்கணும் சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம என்ன செய்யணும் அரபியில் நம்ம சொல்கிறதுக்கு பழகணும் அப்போ தான் அது மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா அதை சாதாரணமாக சொல்லுவாங்க அல்லாவை நம்பிக்கை கொண்டேன் மலக்குமார்களை நம்பிக்கை கொண்டேன் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டராக சொல்ல மாட்டாங்க மாற்றி மாற்றி சொல்லுவாங்க இப்போ நம்ம கூட ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொன்னோம் விதியை நம்புதல் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு விதியை நம்புகிறதா இல்லை அந்த வரிசைகரமாக என்ன செய்யணும் சொல்ல படிக்கணும் அதுவும் அரபியில் நம்ம என்ன செய்யணும் யாராவது தமிழில் கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும் தமிழில் சொல்லணும் உள்ளவங்களை சொல்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இது என்ன செய்யும் இருக்கும் சரி இப்போ நம்ம முதல்ல என்ன படித்தோம் இந்த அடிப்படை நம்பிக்கைகளில் வந்து பார்த்தோம்னா சகாபாக்களை பின்பற்றுவது தொடர்பாக நம்ம பார்த்தோம் அடுத்து நம்ம என்ன செஞ்சோம் சுண்ணாவுடைய அந்தஸ்து பார்த்தோம் சுண்ணாவுடைய ஹதீஸ் ஹதீஸுடைய அந்தஸ்துகளை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் அடுத்து வந்து நம்ம எதை பார்த்தோம் என்றால் சுண்ணாவுக்கு உள்ள அந்தஸ்து சுண்ணா வந்து குரானோடு எப்படி தொடர்பு படுது சுண்ணா இல்லாமல் குரானை விளங்க முடியுமா போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் இப்போ அடுத்த அடிப்படையாக அல் ஈமானு பில் கதிரி வ ஒஷர் ரிகி மினவாகித்தார் அல் ஈமான் நம்பிக்கை கொள்வது எதை நம்பிக்கை கொள்வது பில் கதிர் கதிர்னா விதி கதிர்னா என்ன விதி விதியில் நல்லதுக்கு கெட்டது இருக்குது அந்த நல்லதும் கெட்டதும் நம்ம அது அல்லாவிடமிருந்தே வருது என்று நம்ம என்ன செய்கிறோம் நம்ம நம்புகிறோம் நல்லதும் கெட்டதும் எனக்கு நல்லது நடந்தாலும் எனக்கு கெட்டது நடந்தாலும் அது அல்லாவிடமிருந்தே வருது என்று நம்ம என்ன செய்கிறோம் நம்ம நம்பி வச்சுருக்கிறோம் இந்த நம்பிக்கையை தான் நம்ம பார்க்க போகிறோம் போன மாதமே நம்ம உங்களுக்கு சொன்னோம் என்ன சொன்னோம் அதாவது இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் முதல் அடிப்படையாக அல்லாவை நம்புறது அவர் பேசியிருக்கணும் ஆனால் சகாபாக்களை பின்பற்றுவது சம்மந்தமாக என்ன செய்றாரு அவர் பேசுகிறார் சகாபாக்களை பின்பற்றுவது தொடர்பாக பேசுகிறார் இப்போ அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்தாவது அல்லாவை பற்றி பேசுகிறாரன்றா அதுவும் இல்லை எதுக்கு வந்துட்டார் வீதிக்கும் வந்துட்டார் ஏன்னு சொன்னால் அல்லாவை பற்றி நம்ம நம்ம நம்ப வேண்டிய விஷயங்களை நம்ம நம்பி தான் வச்சிருக்கிறோம் இது என்னென்னா அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையில் மக்கள் தெரிய வேண்டிய கட்டாயமான அடிப்படையான விஷயங்களை இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹ்மகுல்லா என்ன செஞ்சாங்க எடுத்து எழுதுனாங்க இன்றைக்கி எந்த புக்கை படித்து பார்த்தோம் சொன்னால் இன்றைக்கி அதே குழப்பங்கள் இன்றைக்கி இருக்குது அதனால தான் நம்ம இந்த புத்தகத்தை நம்ம என்ன செய்கிறோம் தேர்வு செய்கிறோம் இன்றைக்கி விதியை நம்ம நம்பி வச்சுருக்குறோம் ஆனால் நம்ம இடத்துல கூட விதியை பற்றி பல தவறான நம்பிக்கைகள் இருக்குது விதியை பற்றி நம்மள்கிட்ட தவறான நம்ம இடத்துலையே பல தவறான நம்பிக்கைகள்லாம் என்ன செய்து இருக்குது விதியை பற்றி நமக்கு நிறைய கேள்விகள் வரும் ஆனால் அதுக்கு தீர்வு கிடைக்காது கேட்டால் என்ன சொல்லிருவாங்க ஆலிமங்கள் கேட்டால் விதியை பற்றி ரொம்ப சர்ச்சை செய்யக்கூடாது அப்படின்றாங்க அது விதியை பற்றி சர்ச்சை செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்குது ஆனால் சொல்லப்பட்ட விஷயங்கள் கூட நமக்கு தெரியாமல் இருக்குது விதியில் சொல்லப்பட்டிருக்குமா இல்லையா குரான்லேயும் சுண்ணாவிலையும் சொல்லப்பட்ட விஷயங்கள் கூட நமக்கு தெரியாமல் இருக்குது அப்போ அதை நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிடணும் நல்லதாக அல்லாவின் பக்கம் நம்ம இணைக்கலாம் இந்த நல்லது எனக்கு இது அல்லாவினாலும் நடந்துச்சு அல்லா எனக்கு இதை நடத்தி காட்டினான் நடத்தி கொடுத்தான் அல்லாவினால தான் இது எனக்கு நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனாலும் கெட்டதை நம்ம அல்லாவின் பக்கம் இணைக்கக்கூடாது கெட்டதை நம்ம இணைச்சிக்கூடாது அல்லாவின் பக்கம் இணைக்கக்கூடாது கெட்டதை சைத்தான் பக்கம் இணைச்சிடும் இப்போ உதாரணமாக ஐய ஐயுவலை சலாத்துவ சலாம் அவங்க அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்கிறாங்க அவங்களுக்கு நோய் ஏற்பட்டுச்சு நோய் ஏற்பட்டது எப்படி பிரார்த்தனை செய்கிறாங்க தெரியுமா அன்னி மசனிய சைத்தானும் சைத்தான் என்னை தீண்டி விட்டான் அப்படின்னாங்க கெட்டதை நம்ம யார் பக்கம் என்ன சொன்னோம் சைத்தான் பக்கம் என்ன சொன்னோம் அது அல்லாஹ் நாடி இருந்தாலும் அல்லாஹுக்கு அது ஏற்கனவே அது தெரிந்திருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும் என்று தெரிந்திருந்தாலும் கெட்டதை வந்து என்ன செஞ்சிடணும் நம்ம சைத்தான் பக்கம் என்ன சொன்னோம் நல்லதை வந்து நம்ம யாரின் பக்கம் இணைக்கணும் அல்லாவின் பக்கம் இணைக்கணும் இது நம்ம நம்ப வேண்டிய விஷயங்கள இது முக்கியமான விஷயம் சரி இப்போ மறதி நான் ஒன்று மறந்துட்டேன் இது அல்லா நாடியது நடந்துச்சு அப்படி தானே நான் ஒன்று மறந்துட்டேன் சரியா ஆனால் சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லணும் சைதா மரம் நீங்கள் சூறா ககுப்பு படித்து பார்த்துருங்களா தமிழில் அதில் மூசாலிசலாம் என்ன சொல்கிறாங்க அந்த மீன் போகும்போது என்ன சொன்னாங்க என்னை சைதான் அன்சானு சைத்தான் சைத்தான் என்னை மறக்கடிக்க செய்து விட்டான் அப்போ கெட்டதை நம்ம எங்கள் பக்கம் இணைக்கணும் சைத்தான் பக்கம் இணைக்கணும் நல்லத அல்லாஹுவின் பக்கம் இணைக்கணும் இது நம்ம நம்ப வேண்டிய விஷயங்களில் இது ஒரு முக்கியமான விஷயம் ரசூருலாயி சல்லா லாலிசலம் அவங்களே இப்படித்தான் பிரார்த்தனை செய்கிறாங்க வல்ல ஹைரு இலைக்க நல்லது உன்னிடமிருந்து வருகிறது ஆனால் வ ஷர் லைச இலேக்க அப்படிங்கிறான் கெட்டதை உண்பக்கம் இல்லை அப்படிங்கிறான் ரசுல்லா என்னைக்கலை சரியா அப்போ நம்ம வந்து நமக்கு கெட்டது நடக்கும் பொழுது நம்ம அதை நம்ம என்ன செய்யணும் சைத்தான் எனக்கு இதை செய்து விட்டான் ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான் சைத்தான் என்னை மறக்கடிக்க செய்து விட்டான் சைத்தானுக்கு என்ன செய்யணும் நோயை த தந்து விட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் நம்ம சொல்லிக்கணும் இது வந்து நம்ம வீதியில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லட்டுமா உங்களுக்கு நம்பரோட சொல்லிடுவோண்ணா இதில் வந்து நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது ஒன்று சரியா அப்போ இனிமேல் வந்து நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி சொல்லி பழகிக்கணும் கெட்டதை சைத்தான் பக்கம் இணைச்சியும் நல்லதை அல்லாவின் பக்கம் இணைச்சியும் நம்ம என்ன செய்யணும் சொல்லி பழகிக்கணும் மின்ஷல்ல ஆமாம் அதாவிடமிருந்து வந்தாலும் அல்லாஹ் அதை நாட்டினாலும் எனக்கு நோய் ஏற்படுங்கிற அல்லாவுக்கு தெரியும் எனக்கு நோய் ஏற்பட போகுது எல்லாமே என்ன அல்லாவின் நாட்டத்தினால தான் ஆனால் நம்ம சொல்லும்போது என்ன செஞ்சோம் இதை சைத்தான் எனக்கு ஏற்படுத்தினான் சைத்தான் என்னை தீண்டினான் முஸ்லீமில் எழுநூற்றி எழுபத்தொன்று அந்த ரசூல் சல்லா ஹாலிசன் துபா செய்கிறாங்கல்ல அந்த ஹதீஸ் வந்து முஸ்லீமில் எழுநூற்றி எழுபத்தி ஒன்று இதே தமிழ் நம்பருக்கும் இந்த அரபி நம்பருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அது நம்ம போன வாரம் போன மாதமே சொன்னோம்னு நினைக்கேன் புகாரி திருமிதி அபுதாபுதெல்லாம் சரியான நம்பர் போட்டாங்க அந்த ரஹ்முத் அறக்கட்டளையில் உள்ளவங்க ஆனால் முஸ்லீமுக்கு மட்டும் என்ன வேறு ஏதோ ஒரு புத்தகத்தில் உள்ள நம்பரை நினச்சிட்டாங்க போட்டாங்க நம்பர் மட்டும் வித்தியாசம் இருக்கும் ஆனாலும் நீங்கள் ஒரு ஆதாரத்துக்கு எழுதி வச்சுக்கிறீங்க எழுநூற்றி எழுபத்தி ஒன்று ஏழு ஏழு ஒன்று சரி அடுத்து வந்து இமாம் அவங்க சொல்கிறாங்க ஒமின சுன்னத்தில் லாசிமத்தில் லத்தி தரக்கமின்ஹா ஹஸ்லத்தன் லம் யக்பலுஹா வயுக்மின் பிகா லம் மின் அகலிகா இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவங்க சொல்கிறாங்க கட்டாயமாக நம்ப வேண்டிய விஷயங்களில் உள்ளதுதான் கட்டாயமாக நம்ப வேண்டிய சுன்னத்தான விஷயங்களில் உள்ளது இந்த விதி சரியா விதியை நம்புறது கட்டாயமாக நம்ப வேண்டிய விஷயங்களில் உள்ளது யாராவது மண் தரக்கமின்ஹா ஹசலத்தன் யாராவது இந்த விதியில் உள்ள ஒரு அம்சத்தை அவங்க விட்டுட்டாங்கன்னு சொன்னால் இருந்து அவங்க லம் லம்யக்கும் மின் அகிலிகா அவங்க இந்த சுண்ணாவை சார்ந்தவர்கள் அல்ல விதியில் நம்ப வேண்டிய விஷயங்களை கட்டாயமாக நம்பியாக வேண்டும் அதில் ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொள்ளவில்லை எனால் ஒன்றை மறுக்கிறாங்க அவங்க யார் கிடையாது அவங்க அகலி சுண்ணாவை சார்ந்தவங்க கிடையாது அன்னைக்கு வந்து கதிரியாக்கள்னு ஒரு பிரிவு இருந்தாங்க கதிரியாக்கள் என்று ஒரு பிரிவு இருந்தாங்க அந்த கதிரியாக்கள் விதியை மறுத்தவங்க அவங்க கதிரியாக்கள் வந்து விதியை மறுத்தாங்க அப்போ இமாம் அகமது பின் ஹம்பல் அஹிமகுல்லா அவங்கள அடிப்படையாக சொல்லித்தான் என்ன செய்கிறாங்க அவங்கள வச்சுக்கிட்டு தான் இதை சொல்கிறாங்க இல்லை ஏதாவது ஒன்றை மறுப்பார்களே ஆனால் அவங்க யார் அகலி சுண்ணாவை சார்ந்தவர்கள் அல்ல அப்போ அவங்க பிதாத்வாதி அவங்க யார் பிதாத்வாதி பிதாத்வாதினா யார் பிதாத்துங்கிறதுக்கு போன மாதம் நம்ம என்ன சொன்னோம் புதிதாக ஏற்படுத்தினால் அது என்ன பிதாத்துன்னு சொன்னோம் இப்போ இதை யார் சொன்னால் நீங்கள் இல்லை இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் யார் சொன்னேன் நீங்கள் சொன்னீங்களா எல்லாருமே சொன்னீங்களா சரி அப்போ பரிசு யாருக்கு கொடுக்குறது சரி அப்போ பிதாத்து நம்ம சொன்னோம் நம்ம காலத்தில் பிதாத்து நம்ம எதுக்கு சொல்வோம் இந்த தஸ்வீ மணி ஊற்றுறது இதை நம்ம என்ன செய்வோம் பிதாத்துன்னு சொல்லுவோம் லைலத்தில் இருக்கிறது இருபத்தி நாலு அன்று மட்டும் நெண்டு புதிதாக வணக்கம் பண்ணுறது அதை நம்ம என்ன செய்வோம் பிதாத்துன்னு சொல்லுவோம் தொலைக்கு பின்னால் கூட்டு துவா செஞ்சால் நம்ம என்ன செய்வோம் பிதாத்துன்னு சொல்லுவோம் இதை நம்ம காலத்தில் பிதாத்துன்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் பிதாத்துன்னா எதுக்கு சொன்னாங்க என்றால் புதிதாக ஒரு கொள்கையை சொன்னால் ரசுல்லாவுடைய காலத்தில் இல்லாத ஒரு புதிய கொள்கையை ஒருவர் சொல்வாரையானால் நம்புவாரையானால் அதுவும் பிதாத் அவர் வாதி அவர் ஒரு முபுதையே என்று நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் அந்த காலத்தில் அதுக்கு அப்படி தான் சொன்னாங்க சரியா அப்போ அந்த அடிப்படையில் இவர் அகல சுண்ணாவை சார்ந்தவர் அல்ல விதியில் விதியில் ஒன்றா மறுக்கிறாருன்னா அவர் வந்து அகல சுண்ணாவை சார்ந்தவர் அல்ல அவர் ஒரு அத்வாதி அடுத்து சொல்கிறாங்க இமாம் அவர்கள் அல் ஈமானு பில் கதிரி வ வர் விதியில் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் என்ன செய்கிறது இருக்கிறது அடுத்து சொல்கிறாங்க இதில் உள்ள ஹதீஸுகளை உண்மைப்படுத்த வேண்டும் நம்ப வேண்டும் விதி தொடர்பான வந்த ஹதீஸுகளை வந்து என்ன செய்யணும் நம்ப வேண்டும் இதை என்ன செய்யக்கூடாது மறுக்கக்கூடாது என்னுடைய அறிவு ஏற்றுக்கொள்ளலை என்று என்ன செய்யக்கூடாது மறுக்கக்கூடாது வல் ஈ பிகா அதை நம்ப வேண்டும் ஏன் எப்படி என்ற கேள்வி இதில் எழுப்பக்கூடாது நமக்கு கடமை என்ன அதை உண்மைப்படுத்துவதும் அதை நம்புவது தான் நம் இது என்ன கடமை இதை என்ன செய்கிறாங்க இமாம் அகமது பின் ஹம்பல் விதி விஷயமாக ஆரம்ப செய்தியாக இதை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இப்போ விதியில் கட்டாயமாக நம்ப வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதை சொல்வார் என்ன பின்னால் அடுத்தடுத்து என்ன செய்கிறாரு சொல்கிறாரு நம்ம இங்கே பார்க்க போகிற விஷயம் இதில் யாராவது ஒன்றை ஏதாவது ஒன்றை விதியில் உள்ள விஷயங்களில் ஏதாவது ஒன்றை மறுத்தால் அவர் வந்து பிதாத்வாதி அவர் அகல சுண்ணாவை சார்ந்தவர் அல்ல அகல சுண்ணாவை சார்ந்தவர் அல்ல பிதாத்தை பொறுத்த அத்தே பிதாத்தே காதி அப்படின்னு ஒன்று இருக்குது அத்தே அமலி அப்படின்னு ஒன்று இருக்குது பிதாத்தே யாத்திக்காது யாத்திகாதுனா என்ன அர்த்தம் அக்கைதா கொள்கை யாத்திக்காதுன்னா என்ன நம்பிக்கை கொள்கை சரியா இப்போ இவங்க தான் சரியாக பயில் சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்துருவான் அந்த அங்கே புஸ்தகம் இருக்கு பாருங்க ஏத்திக்காதுன்னா என்ன நம்பிக்கை கொள்கை நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இப்போ பிதாத்தில் நம்பிக்கை சார்ந்த பிதாத்துகள் இருக்கு அந்த பிதாத்து ஒரு வருடத்தில் இருந்துச்சுன்னு வைங்களேன் நம்பிக்கை சார்ந்த பிதாத்து ஒருவரிடத்தில் இருந்தால் அது அவரை எங்கள் வழிகட்டின் பக்கம் அழைக்கும் வழிகட்டில் கொண்டு ஓடும் இறுதியில் அவர் நரகத்திற்கு என்ன செய்வார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி என்ன குல்லு பிதாத்தின் லலாலா ஓ குல்லு லலாலத்தின் ஃபின்னார் அங்கே போய் என்ன செஞ்சிடும் சேர்த்துரும் சரி இன்னொன்று இருக்குது பிதாத்தே அமளி செயல் ரீதியான பிதாத் பிதாத்தே ஆமலின்னு சொல்லியிருக்கு இது வந்து ஒருவரை என்ன செய்யாது நரகத்தில் கொண்டு போய் தள்ளாது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்காது தஸ்வி மணி ஒருவர் செய்வாரையானால் தஸ்வி மணி ஒருவர் நம்ம சொல்லலாம் இது பிதாத் இந்த பிதாத்தை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்வோம் மௌலிதை பொறுத்த வரையில் மௌலிது என்ற அந்த வணக்கம் இருக்கா இல்லையாது அது பிதாத் மௌலிது என்ற அந்த வணக்கம் ரசூலா காலத்தில் இல்லை சுல்லாவுடைய காலத்தில் இல்லாத ஒரு செயல் எது மௌலித் இரண்டாவதாக அவங்க மௌலிதுன்ற ஒரு புத்தகத்தை வச்சு படிக்கிறாங்கல்ல ஆ மௌலிதுன்ற புத்தகத்தை வச்சு படிக்கிறாங்கல்ல அந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இணை வைப்பு வரிகள் இருக்குது இணை வைப்பு வார்த்தைகள் இருக்குது அப்போ அது சீர்கு ரெண்டு வகையில் அது வருது ஒன்று பிதாத்துங்கிற வகையிலையும் வருது சீர்க்குங்கிற வகையிலையும் வருது மௌலிதில் உள்ளது மாதிரியே ஒருவர் ரசூல்லாவுக்கு என்னென்ன மாதிரி பண்புகள்லாம் இருக்குது அல்லா உணவளித்தது மாதிரி ரசூல்லாவும் உணவளிப்பாங்க அல்லா பாவங்களை மன்னித்தது மாதிரி ரசூல்லாவும் பாவங்களை மன்னிப்பவங்க அப்படி தானே அதில் படிக்கிறாங்க அந்த கஃபாருல் ஹத்தாயா பாவங்களை மன்னிக்கக்கூடியவரே என்ன செய்கிறாங்க அதில் படிக்கிறாங்க அப்போ அல்லா மன்னிச்சது மாதிரி ரசூல்லாவும் பாவங்களை மன்னிப்பாங்க ரசூல்லாவும் பாவங்களை மன்னிப்பாங்க அவங்களுக்கும் அந்த அதிகாரம் இருக்குது அவங்களுக்கும் அந்த பண்பு இருக்குது என்று ஒருவர் நம்புவாரையானால் நம்பி அதை படிப்பாராயானால் அவர் யார் முஷிரிக்காய் இருவார் என்ன செஞ்சிருவார் முஷிரிக்காக இருவார் அப்போ அதில் ரெண்டு வகையில் வருது ஒன்று பிதாத்துங்கிற வகையிலையும் வருது ரெண்டாவது ஷிருக்குங்கிற வகையிலையும் வருது நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு இவங்க செய்யக்கூடிய பிதாத்துகளை ஃபுல்லாக நம்ம எடுத்து பார்க்கணும் அது என்னென்ன வகையில் உள்ளே வருது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் பார்த்து அதை நம்ம பிதாத்து என்றால் அதை பிதாத்துன்னு சொல்லணும் சிர்கு என்றால் அது சிறுக்கு என்று நம்ம சொல்லணும் உங்களுக்கு இன்றைக்குள்ள நோட்ஸை வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க பெரும்பாலும் சில முக்கியமான வார்த்தைகளை மட்டும் என்னை செஞ்சுக்கிடுங்க நோட் பண்ணிக்கிறோங்க மீதி ஆதாரங்களை ஃபுல்லாக நான் அதில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நான் சொல்லக்கூடிய ஆதாரங்களை ஃபுல்லாக உங்களுக்கு பிரிண்ட் போட்டு தந்துடுவாங்க பிரிண்ட் போட பயிருக்கிறாங்க கொண்டு வருவாங்க ஷாலில் இப்போ நம்ம விதியை நம்புகிறோம் விதியை நம்புறதுக்கு என்ன ஆதாரங்கள் என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம விதியை நம்புகிறோம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சரியா இப்போ அதில் நம்ம உங்களுக்கு கொடுத்துருப்போம் சூறா யாசியில் பன்னெண்டாவது வசனம் உங்களுக்கெல்லாம் நோட்ஸ் கொடுக்கலையா ஜெராக்ஸ் கொடுக்கல தருவாங்க இன்ஷல்லா உங்களுக்கு தருவாங்க சரியா அதில் உங்களுக்கு எல்லா ஆதாரங்களுமே இருக்குது நீங்கள் நல்லா கவனிச்சாலே போதுமானது அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ நம்ம என்னச்சிடோம் ஃபுல்லாக அந்த இமாம எழுதினதையும் அதில் விரிவுரை எழுதப்பட்டதையும் நாங்கள் நம்ம என்ன சிறோம் சேர்த்தே அதில் உங்களுக்கு டைப் பண்ணி உங்களுக்கு ஜெராக்ஸ் கொடுக்குறோம் சரியா அல்லாஹு தாலா குரான்ல சூரா யாசியில் பன்னெண்டாவசனத்தில் சொல்லி காட்டிக்கிறான் ஓ குல்லு ஷையின் ஓ குல்ல ஷையின் அஹ்சைனாகு உஃப் இமாமின் முபீன் ஒவ்வொன்றையும் ஓ குல்ல ஷையின் ஒவ்வொன்றையும் அஹின்ஹூ நாங்கள் கணக்கிட்டு வைத்திருக்கிறோம் கணக்கிட்டு எழுதி வைத்திருக்கிறோம் ஃபி இமாமின் முபீன் தெளிவான அந்த தலைமை ஏட்டிலே நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் லவுல் மஹ்புல் லவுல் மஹ்ஃபுல்லாக நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம் அப்படி என்ன செய்கிறோம் தாலா சொல்லி காட்டுகிறான் சூரா கமர் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா இன்னா குல்ல ஷையின் ஹலக்நாகு பெகதர் ஒவ்வொன்றையும் நாங்கள் விதியின் அடிப்படையிலேயே படைத்திருக்கின்றோம் நாற்பத்தி ஒம்பது இந்த மாதிரி நிறைய வசனங்கள் வருது விதி தொடர்பான வசனங்கள் என்ன குரானில் நிறைய வருது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது உங்களுக்கு சொல்ல முடியாது போதும் நம்ம நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இது போதுமானது நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்களுக்கு இது போதுமானது நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் வராது நபிகலாயி சலலா அலைச்சலம் அவங்க அவங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாள் ஜிபிரில் அலை சலாத்து அவங்க என்ன சொன்னாங்க வராங்க ஜிபிரலை சலா என்ன சொன்னாங்க வாராங்க வந்து அவங்களோட மக்கள்லாம் பார்க்குறாங்க அவர் ஒரு புதிய ஆளாக இருக்கிறார் இந்த ஊருக்காரர் மாதிரி தெரியல சரி பிரயாணத்துலேருந்து வந்தாருன்னா பிரயாணத்துலேருந்து வந்த மாதிரியும் தெரியல ஏன்னு சொன்னால் அவருடைய முடி கொலையாமல் அப்படியே இருக்குது களையாமல் அப்படியே இருக்குது தூசிலாம் ஒன்றும் படியலை ட்ரெஸ்ஸும் நல்லா கரெக்டாக இருக்குது வெந்நீர ஆடை உள்ளே ஆடை உடுத்தி என்ன செய்கிறாரு வராரு வெளியூருக்காரர் மாதிரியும் தெரியல உள்ளூருக்கார மாதிரியும் தெரியல நேராக உள்ளே வராரு ரசூல் உள்ளாய் சல்லி சலாமுடைய முட்டோட முட்டா சேர்த்து என்ன செய்கிறாரு உட்காந்துருக்கிறார் உட்காந்து ரசூ என்ன செய்கிறாரு கேள்வி கேட்குறாரு கேள்வி கேட்ட அதை என்ன செய்கிறார் உண்மைப்படுத்தவும் செய்கிறார் ரசூலா சொல்ல சொல்ல ஆமாங்க உண்மைதான் அப்படிங்கிறார் கேள்வி கட்டவர் அப்படியாங்கணும் ஆனால் இவர் என்ன செய்கிறாரு வந்தவர் ஆமாம் நீங்கள் சொன்னது உண்மைதான் தெரிஞ்சவர் மாதிரியே சொல்கிறார் அப்போ இது இந்த மாதிரி என்ன செய்து நடக்குது அப்போ ரசூல் செலலாளி செலவங்கள்கிட்ட ஜிபிரி அலை செலவு அவங்க என்ன செய்கிறாங்க இஸ்லாமத்தை பற்றி கேட்குறான் அப்போ ரசூல் சலலாலை செலவங்க என்ன செய்கிறாங்க அல் இஸ்லாமும் அன் தஷ்ஹதா அல்லாஹ் இலாக இல்லால்லா இஸ்லாம்ங்கிறது நீ சாட்சி சொல்வதாகும் அல்லாஹ் இலாகா இல்ல என்ன அர்த்தம் இத வந்து நம்ம சாதாரணமாக இப்படி சொல்லக்கூடாது நான் உங்களுக்கு கலிமாவை பத்தி ஒரு நாளைக்கு பாடம் எடுக்க போறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் முடிஞ்ச பிறகு இல்லை நமக்கு அப்படியே சொல்லி சொல்லி கொடுத்துட்டாங்க உண்மையாக சத்தியமாக சொல்லும்போது எப்படி சொல்லணும் உண்மையாக சத்தியமாக குரான் அப்படி வசனங்கள் வருது நான் களிமாவை பற்றி அதை பாடம் நடத்தும் பொழுது விஷால பற்றி நம்ம உங்களுக்கு நிச்சயமாக சொல்லுவோம் ஆனால் முதல்ல அந்த பாடத்தை தான் நம்ம நடத்தியிருக்கணும் களிமாவை பற்றி களிமாவுக்குன்னு சில நிபந்தனைகள்லாம் இருக்குது அந்த நிபந்தனைகள்லாம் நம்மள்ட்ட இருந்தால் தான் அந்த களிமா ஏற்றுக்கொள்ளப்படும் இப்போ தொழிலுக்கு சில நிபந்தனைகள் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா தொலைக்கு என்ன நிபந்தனை இருக்குது போலி செய்யணும் நேரம் வரணும் கெபிலாவை முன்னோக்கி இருக்கணும் இந்த மாதிரிலாம் நிபந்தனைகள் சொல்கிறோமா இல்லையா வெளி நிபந்தனைகள் உள் நிபந்தனைகள் ஷருத்துன்னு சொல்கிறோம் வெளி நிபந்தனைகள் என்ன அருக்காண்டு சொல்லுவோம் உள் நிபந்தனைகள் அப்போ இந்த மாதிரிலாம் ஆடை சுத்தமாக இருக்கணும் உடல் சுத்தமாக இருக்கணும் என்றெல்லாம் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி நிபந்தனைகளோடு இருந்தால் தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அதேமாதிரி நோம்புக்குன்னு என்ன செய்யற நிபந்தனைகள் இருக்குது எல்லாத்துக்கும் நிபந்தனைகள் இருக்கிற மாதிரி கலிமா லா இலாக இல்லைல்லா அதற்கு என்ன நிபந்தனைகள் இருக்குது முதல்ல இதைத்தான் உங்களுக்கு நம்ம நடத்தியிருக்கணும் சரியா ஆனால் அதை நம்ம நடத்தும் அப்படி ஒரு ஏழு நிபந்தனைகள் இருக்குது அந்த ஏழு நிபந்தனையோடு நம்ம தான் எல்லாம் நம்மிடமிருந்து களிமாவை ஏற்றுக்கொள்வான் அடுத்து நம்ம என்ன செய்வோம் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் ஒழுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது தொழுகை முறிக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது அடுத்து நம்ம என்ன செய்வோம் அதை நம்ம நடத்தி முடிப்போம் ஷாகலாம் அப்போ நம்ம களிமா எப்படி சொல்லணும் உண்மையாக சத்தியமாக இப்படி சொல்கிறது என்னடா முனாஃபிக்கன்களுக்கு எதிரானது முனாஃபிக்கன்கள் வந்து இப்படி சொல்ல மாட்டாங்க உண்மையாக சத்தியமாகன்னு சொல்ல மாட்டாங்க சரியா அப்போ உண்மையாக சத்தியமாக வணக்கத்திற்கு உரிய இறைவன் வண வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் ஒரே ஒரே இறைவன் மட்டும்தான் அது அல்ல இப்படி நினச்சி என்ன செய்யணும் அந்த இல்மோடு முதல் நிபந்தனையே இல்மு லாயிலாக இல்லல்லா களிமாவுடைய முதல் நிபந்தனையே அயில் அந்த நாலேஜோட அந்த அறிவோட நம்ம என்ன செய்யணும் அதை சொல்லணும் சரியா இப்போ எப்படி சொல்லணும் நீங்கள் களிமாவுக்கு உண்மையாக சத்தியமாக வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் என்ன செய்யணும் சாட்சி பகர வேண்டும் வ அண்ணன் முகம்மதன் ரசூல்ல்லா முகம்மது சல்லா அலிசல்லாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் அடுத்து என்ன நீ தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் சக்காத்து வழங்க வேண்டும் ரமதான் மாதத்தில் இன்னும் முன்னோர்க்க வேண்டும் அத்தஹுல் பைத்தா நீ என்ன செய்ய வேண்டும் அல்ல நீ ஹஜ்ஜி செய்ய வேண்டும் இதை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க சரியா இன்னொரு செய்தியில் எப்படி வருது அதே அதே இதில் திரும்ப கேள்வி கேட்குறாங்க ஜிப்ரல் அலி இஸ்லாம் மல் ஈமான் முதல்ல கேட்டது இஸ்லாத்தை பற்றி கேட்டாங்க அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்க ஈமான்டா என்னன்னு கேட்குறாங்க நம்மள்கிட்ட கேள்வி கேட்டாலும் நம்ம இஸ்லாம்டா என்ன கேட்டால் இந்த அஞ்சை சொல்லணும் ஈமானை பற்றி கேட்டால் நம்ம என்ன செய்யணும் அல்லாவே நம்புவது அந்த ஆறு கடமைகள் இருக்கா இல்லையா அந்த ஆறு கடமைகளை நீங்கள் சொல்கிறேன் மல் ஈமான்னு கேட்கும் பொழுது அன் துக் மீன பில்லா ஓ மலாயி கத்திகி ஓ குத்துபிகி ஓ ருசுலிகி ஓ துக் மீன பில்ல கைரி பில் கதிரி கைரிகி ஓ ஷர்ரிகி மினவ்லாகி தாலா அப்போ ரசூலுல்லாய் சல்லா அலை சொல்லம் அவங்க ஈமானுடைய ஆறு கடமைகளை சொல்லுறாங்க அந்த ஆறு கடமைகளில் இறுதியாக எதை சொல்கிறாங்க விதியை பற்றி சொல்கிறாங்க அப்போ விதியை பற்றி ரசூலுல்லாயி சல்லா அலி சலம் அவங்க சொல்லியிருக்க இது சகி முஸ்லீம்ல இந்த செய்தி இடம்பெற்றிருக்குது இடம் பெற்று இருந்தும் கூட இந்த செய்தியை ஒருவர் மறுப்பாரையானால் இந்த செய்தியை மட்டும் அவர் மறுக்கலை ஆறு கடமைகள்ல நம்ப வேண்டிய ஆறு கடமைகளில் ஈமானுடைய கடமைகளில் ஒன்றை இணைச்சுகிறார் மறுக்கிறார் அதனால தான் அவர் காஃபிராக இணைச்சுகிறாரு போறார் இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா இந்த ஜிப்ரல் இஸ்லாம் வந்து கேட்டாங்க இஸ்லாத்தை பற்றி கேட்டாங்க ஈமானை பற்றி கேட்டாங்க மூணாவது இதை பற்றி கேட்டாங்க எஹான் எஹானை பற்றி கேட்டாங்க இந்த செய்திக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க இமாம்கள் இந்த ஹதீஸுக்கு பேர் ஹதீஸு ஜிப்ரீல் இந்த செய்திக்கு பேர் என்ன பேர் ஆ உங்கள்ட்ட கேட்பாங்க நாலு பேர் நான் யாராவது ஹதீஸு ஜிப்ரீல் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க ஏன் சொன்னால் நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்போ கேட்பாங்க உங்கள்ட்ட ஹதீஸு ஜிப்ரீல் ஜிப்ரீலோட ஹதீஸ் தெரியுமான்னு நம்ம என்ன சொல்ல என்ன ஹதீஸு அப்படி நம்ம நினைச்சக்கூடாது யோசிக்கக்கூடாது ஜிபிரியலுடைய ஹதீஸ்னாலே இதுதான் முக்கியமான செய்தியாக இருக்கிறதுனால இந்த செய்திக்கு என்ன ஹதீசு ஜிபிரியல்னு பேர் வச்சுட்டாங்க அடுத்து நீங்க ஈமான் அந்த கலாக்கதிரில் நம்ப வேண்டிய ஒரு நாலு முக்கியமான அம்சங்கள் இருக்குது நாலு முக்கியமான அம்சங்கள் இருக்குது அது உங்கள் நோட்ஸ்லேயே கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் ஆமாம் நான்கு படித்தரங்கள் இருக்குதா ஆமாம் அதான் அது ஒன்று என்னென்னு சொன்னால் அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குதோ அது அனைத்தையும் அவன் ஆரம்பம் முதலே அவன் என்ன செய்தான் அதை அறிந்து வைத்திருந்தான் அது அல்லாவுக்கு ஏற்கனவே என்ன செய்யாது தெரியும் ஆமாம் அது அடுத்த படித்தரங்களில் அது வரும் முதல்ல அல்லாஹ் என்ன செய்தான் அறிந்தான் அதை அல்லாவுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது அல்லாவுக்கு தெரியாம தான் இது நடந்துச்சு என்று என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அப்படி ஒரு பிரிவினர் சொல்கிறாங்க வழிகட்ட பிரிவினர் சொல்கிறாங்க இது அல்லாஹுக்கு தெரியாது தெரியாம தான் இது நடந்துச்சு அப்படிங்கிறான் அப்ப நாம என்ன செய்யணும் அதுக்கு எதிராக நம்ம நம்பணும் நம்ம என்ன செய்வோம் பிள்ளையாருக்கு முன்னால் நின்று மணி அடிப்போம் அப்பதான் பிள்ளையார் என்ன செய்வார் முழிச்சு பார்ப்பாரு யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்திருக்கான்னு சொல்லி அப்போ நம்ம அவர்கிட்ட கோரிக்கையே சொல்லணும் ஆனா நாம நம்பி வச்சிருக்கிற அந்த அல்லாஹ் இருக்கிறான அவனுக்கு தெரியும் இந்த வானம் பூமி படைக்கப்படுறதுக்கு எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே அதை எழுதி வச்சிட்டான் சொல்லுங்கள் அதை அதை ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ் என்ன செய்தான் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டான் அவன் என்னத்தையெல்லாம் அறிந்து வைத்திருந்தானோ இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நடக்குமோ அதை அனைத்தையும் அல்லாஹ் என்ன செய்தான் அறிந்து அதை பதிவு செய்து விட்டான் எழுதி வெட்டு விட்டான் அல்லா என்ன செய்கிறான் களம படைக்கிறான் களம்னா என்னது பேனாவை படைக்கிறான் உக்துன்னு சொல்கிறான் உத்துப்னா என்ன அர்த்தம் எழுதுன்னு சொல்லு அப்போ அது கேட்டுச்சு மாதா கத மாதா அத்து புகா நான் எதை எழுதணும் அப்படின்னு கேட்டேன் அப்போ எல்லாம் சொன்னான் இந்த உலகத்தில் எது நடந்ததோ எது நடக்க இருக்கதோ எல்லாத்தையும் எழுதுனா அது என்ன செஞ்சு எழுதுச்சு அல்லாஹ் குரானில் கூட நூன் வல் கலமி ஒமா எஸ்தூருன்னு சொல்கிறான் நூன் நூண்டே ஒரு அத்தியாயம் காயிலேயே ஒரு நூன் நூண்டு பேர் வச்சு ஆரம்பித்து வரும் வல் கலம் பேனாவின் மீது சத்தியம்னு நல்லா சொல்கிறான் முதல் முதல்ல படைச்சது எது படைக்கப்பட்டது எது பேனா படைக்கப்பட்டது பேனா சரியா முதல் முதல்ல படைக்கப்பட்டது என்ன பேனா அப்போ அந்த பேனாவை வச்சு அல்லாஹ் என்ன செய்யலாம் அதை சத்தியமிட்டே சொல்கிறான் பேனாவுக்கு கூட இஸ்லாத்தில் முக்கியத்துவம் இருக்குது கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி பேனாவுக்கும் இருக்குது இதை நீங்கள் உங்கள் வீடுகளில் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட சொல்ல வேண்டியது வரும் ஏன்னு சொன்னால் பேனாவை வச்சு என்ன செய்வாங்க கிறுக்கிக்கிட்டு இருப்பாங்க பேனாவை என்ன செய்வாங்க அசால்ட்டாக போட்டு போயிடுவாங்க கிளை மேலேங்கிழம போட்டு போயிடுவாங்க கல்வி கல்வி சார்ந்த எல்லாத்தையும் நம்ம மதிக்கணுமா இல்லையா கல்வி கல்வி சார்ந்த எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும் மதிக்கணும் சரி அப்போ முதல்ல என்னன்னு சொன்னால் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தான் அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தான் ஆரம்பத்தொட்டே செருசு பெருசு ரொம்ப நுட்பமானது வெளிப்படையாக தெளிவாக தெரியக்கூடியது எல்லாத்தையும் அல்லாஹ் அறிந்தான் அல்லாவுக்கு தெரியாத ஒன்று கிடையவே கிடையாது அல்லாஹ் ஒன்று தெரியாதுன்னா இந்த உலகத்தில் அது இல்லை அர்த்தம் அவ்வளோதான் தெரியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது எல்லாம் அல்லாவுக்கும் என்ன செய்யும் தெரியும் இது முதல் படித்தரம் நீங்கள் ஹதீஸில் கூட பார்க்கலாம் ஐம்பதனாயிரம் வருடத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ் என்ன செய்தான் இதை இந்த விதியை நிர்ணயம் செய்தான் வி விதியை நிர்ணயித்துட்டான் அல்லாஹ் எழுதிட்டான் சரியா அந்த மாதிரி ஹதீஸுக்கெல்லாம் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் அடுத்து என்ன அல்லாஹ் அவ்வளோ மா கலக்கல்லாகும் அல் கலம அல்லா முதல் முதல்ல படைத்தது என்ன பேனாவை தான் படைத்தான் உத்துப்புன்னு சொன்னான் அது கேட்டுச்சு மா அத்துபு நான் எதை எழுதுவேன்னு கேட்டுச்சு கால எல்லாம் சொன்னால் உத்து மாய கூணு ஓமாக காயன் எது நடக்க இருக்குதோ அது அனைத்தையும் என்ன எழுது கியாம நாள் வரை நடக்கக்கூடியது அனைத்தையும் நீ என்ன செய் எழுதுன்னு எல்லாம் என்ன செஞ்சான் சொன்னால் அது என்ன செஞ்சு எல்லாத்தையும் எழுதியது அடுத்து அல்லா சூரா அண்ணாமலை ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் வந்தா கைபி அவனிடத்திலே மறைவானவற்றின் திறவுகோல் அவனிடத்திலே இருக்கிறது லா அவனை தவிர வேறு யாருக்கும் என்ன செய்யாது அது தெரியாது அவனை தவிர வேற யாருக்கும் அது தெரியாது அவன் தரையில் உள்ளதும் அறிகிறான் கடலில் உள்ளதையும் அவன் அறிகிறான் அல்லாவுடைய பார்வை கண்காணிப்பு எப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய இல்மை எப்படின்னு சொன்னால் தரையில் உள்ள அனைத்தும் அல்லாவுக்கு தெரியும் அதேமாரி கடலில் உள்ளதும் தெரியும் கடல் நம்ம தரையில் இருக்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம் இந்த புத்தகம் இருக்கிறத பார்க்குறோம் செல்போன் இருக்கிறத பார்க்குறோம் மைக் இருக்கிறத பார்க்குறோம் மனிதர்கள் இருக்கிறத பார்க்குறோம் இதை எப்படி பார்க்குறோமோ இது மாதிரியே கடலுக்குள்ளே எவ்வளோ ஆழம் இருக்குது மனிதன் போகாத இடம்லாம் இன்னும் என்ன செய்தே இருக்குது கடலில் சரியா செல்லாத இடங்கள்லாம் இருக்குது அதிலும் உள்ளதையும் அல்லாஹ் அறிகிறான் மனுஷன் உள்ளே போனால் தான் பார்க்க முடியும் ஆனால் அல்லா ஏழு வானத்தை தாண்டி அரிசி மேலே உட்காந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாவுடைய கண்காணிப்பு அல்லாஹுடைய பார்வை அவ்வளவு பெருசு இந்த நம்பிக்கை நம்மள்ட வந்துச்சுன்னா நம்ம தப்பு செய்ய மாட்டோம் அப்படி தானே அல்லா எவ்வளோ அறியக்கூடியவன் அவனுடைய பார்வை என்ன எவ்வளோ தூரம் செல்லக்கூடியது நம்முடைய பார்வைக்குனால் ஒரு லிமிட் இருக்குது அல்லாவுடைய பார்வைக்கும் கண்காணிப்புக்கும் லிமிட்டே கிடையாது அல்லாவுக்கு மறைவானது ஒன்று கிடையவே கிடையாது மறைவு என்பது எனக்கு மட்டும்தான் உங்களுக்கு மட்டும்தான் மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆனால் அல்லாவுக்கு என்ன அது கிடையாது இந்த நம்பிக்கை வேணும் இந்த நம்பிக்கை என்ன நமக்கு வேணும் அடுத்து சொல்கிறான் பாருங்கள் ஓமா தஸ் குத்துமின் வாரக்கத்தின் மரத்தில் இருந்து எந்த இலை விழுந்தாலும் இல்லா யாழமுகா அதை அல்லாஹ் அறிவான் இப்போங்கன்னா ஒரு பத்து மரம் இருக்கணும் இங்கே கொய்யா மரம் ஒரு பத்து மரம் இன்னைக்கு ஒரு இலக்கில் விழுந்து கிடக்குது இப்போ உங்களால் சொல்ல முடியுமா இது எந்த மரத்தினுடைய இலைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் இந்த பத்து மரத்தில் எந்த மரத்தினுடைய இலை என்று ரொம்ப என்ன செய்யணும் ஆய்வு செஞ்சு பார்க்கணும் அது ஒரு மரத்தில் என்ன ஒரு இலையாக இருக்கும் சரியா ஒரு பூ விழுந்தால் கூட ஒரு காய் விழுந்தால் கூட கண்டுபிடிக்க முடியாது ஏன்னு சொன்னால் எத்தனை காய் இருக்குன்னு நமக்கு என்ன செய்யாது தெரியாது ஆனால் படச்சர் அப்புள்ள ஆலமீனுக்கு அது கூட தெரியும் அல்லாவுடைய பார்வையை விட்டும் கண்காணிப்பை விட்டும் நம்ம என்ன செய்ய முடியாது விலகியே இருக்க முடியாது பூமியில் எவ்வளோ கோடான கோடி மரங்கள் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதிலிருந்து ஒரு இலை விழுந்தால் கூட நம்ம ஒரு இடத்துல உள்ள ஒரு பத்து மரத்தினுடைய இலையை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அல்லாஹை பொறுத்த அது கிடையாது அவ்வளவு ஆற்றல் மிக்கவன் தான் யார் அல்லாஹ் நம்ம நம்பி வச்சுருக்கிற அல்லாஹ் இருக்கிறான இவங்க மாதிரி பெல் அடித்தா எந்திக்கிறது ஆள் கிடையாது சரியா அவங்க நம்புறது வேற நம்ம நம்புகிற அல்லாஹ் வேறு அவன் அனைத்து பவர் ஆற்றல் மிக்கவன் சரியா அதே மாதிரி பூமியில் பூமியினுடைய இருளில் கிடக்கிற விதைகள் அது காய்ந்ததா அல்லது ஈரமானதா என்பது கூட அல்லாவுக்கு என்ன செய்யும் தெரியும் இவன் அனைத்தையும் ஃபி கிதாபின் முபீன் தெளிவான அந்த ஏட்டில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் எழுதி வைத்திருக்கிறான் அப்போ அறிந்தாண்டு வருது அதை எழுதி வைத்திருக்கிறான்ண்டு வருது இந்த அடிப்படைகளில் அந்த நான்கு அடிப்படைகள் எடுத்தோமா இல்லையா எங்கேருந்து எடுத்தோம் இந்த வசனங்கள்ல இருந்தா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் எடுத்துருக்குறோம் ஹதி இருந்தா நம்ம எடுத்திருக்கிறோம் சரி இரண்டாவதாக அல்லாஹுடைய நாடின அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹ் நாடினான் எதை அறிந்தானோ அதை அல்லாஹ் நாடினான் எல்லா அல்லாஹ் எதையெல்லாம் அறிந்தானோ அதை அனைத்தையும் அல்லாஹ் என்ன செய்தான் நாடினான் இப்போ இந்த அல்லாஹுடைய நாட்டம் இருக்கா இல்லையா இங்கே தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும் கவனிக்கணும் இதில் கூட நமக்கு சில நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் நீங்கிடும் சந்தேகங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும் நீங்கிடும் சரி கவனிக்கணும் இப்போ அல்லாஹுடைய நாட்டத்தை இரண்டு விதமாக பிரிக்கிறான் அல்லாவுடைய நாட்டத்தை இரண்டு விதமாக பிரிக்கிறான் உங்களுக்கு நோட்ஸில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்குறோம் சரியா ஒன்று இராதத்துல் கவுனியா இன்னொன்று இராதத்து ஷர ஐயா கவுனியா ஷர என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க இரண்டு விதமாக பிரித்திருக்கிறாங்க கவுனியா என்றும் ஷர ஐயா என்றும் என்ன செஞ்சுருக்கிறாங்க பிரிச்சிருக்கிறாங்க இப்போ நான் கவுனியாவுக்கு ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இப்போ உதாரணமாக அதையும் தான் நாடினான் இப்போ உதாரணமாக ஒரு காஃபீர் இருக்கிறான் காஃபிர் ஆபுஜகள்னு வச்சுக்கிடுங்களேன் அபுஜகல் காஃபி நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதை சந்தேகப்பட்டால் நம்ம காஃபீராயிடும் அப்படி தானே அபுலக காஃபி இருங்கிறதுல நமக்கு சந்தேகம் இல்லை ஆனால் சந்தேகப்பட்டால் நம்ம காஃபீராயிரும் சரியா இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் அது ஒரு காரியம் அதை நம்ம இன்ஷால்லா பிறகு நம்ம என்ன செய்வோம் படிப்போம் இப்போ அபு ஜஹல் அபு லஹப் இவன் காஃபிர் இவன் காஃபிராக இருக்கணுங்கிறத யார் அல்லாஹ் தான் நாடினா இது இராதத்துள் கவுனியாம அல்லாஹுடைய நாட்டம் கவுனியா இதுப்ப அல்லாஹுடைய நாட்டத்தை இரண்டு விதமாக பிரிக்கிறாங்கன்னு சொன்னேன்ல ஒன்று என்ன இராதத்தில் கவுனியா ஷரையா கவுனியா ஷரையான்னு ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதுமானது கவுனியாவுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கெட்ட காரியங்களும் குஃப்ரு வந்து அல்லாஹ் விற்கக்கூடிய காரியங்களே மோசமான காரியம் அப்படித்தானே குஃப்ரு இறை மறுப்பு ஒரு கொலை நடக்குது ஒரு கொலை நடக்கு யார் நடனா அல்லாஹ் தான் நாடினா ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த கொலையாக இருக்கட்டும் கொள்ளையாக இருக்கட்டும் அல்லது கற்பழிப்பாக நம்ம வெறுக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் உலகத்துல நடக்க இவ்வளவு பெரிய அநியாயங்கள்லாம் நடக்க இவ்வளவு பெரிய அக்கிரமங்கள்லாம் நடக்குத இது அல்லாஹுடைய நாட்டமாக இருந்தாலும் இதை அல்லாஹ் விரும்புவதில்லை இன்னொன்று இருக்கு ஷர ஐயா இன்னொன்னு இருக்கு என்ன ஷர ஐயா அது என்னன்னு சொன்னால் இப்போ அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் நன்மையான எல்லா விஷயங்களையும் சொல்லலாம் இப்போ நான் தொழுகிறேன் யாருடைய நாட்டம் அல்லாஹ்வுடைய நாட்டம் இது ஷர ஐயா சரியா இதை அல்லாஹ் விரும்புகிறானா என்றால் விரும்புகிறான் இதை வெறுக்க மாட்டான் சரியா ரெண்டு கவுனியாவுக்கும் ஷரையாவுக்கும் மத்தியில் ஒரு முக்கியமான இது ஒரு விஷயம் சொல்லுங்கள் கவுனியாவுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் எல்லா கெட்ட காரியங்களையும் சொல்லலாம் வலிகேடுகள் குஃபுரு கொலை கொள்ளை இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் இறை மறுப்பு எல்லாமே என்ன சொல்லலாம் இது அல்லாவுடைய நாட்டத்தினால தான் நடக்கிறது இராதத்துள் கவுனியா ஆனால் இது அல்லா விரும்புகிறானா என்றால் இதில் அல்லாவுடைய விருப்பம் இருக்காது இதில் அல்லாவுடைய விருப்பம் என்ன செய்யாது இருக்காது ஆனால் இராதத்து ஐயான்னு ஒன்று சொன்னமே அது என்ன உதாரணம் தொழுகை நோம்பு இந்த மாதிரியான நன்மையான எல்லா காரியங்களும் இதை அல்லா இதில் அல்லாவுடைய விருப்பம் என்ன செய்யும் இருக்கும் அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹ் என்ன செய்கிறான் விரும்புகிறான் இதில் என்ன அல்லாவுடைய விருப்பம் இதில் என்ன செய்து இருக்குது இதில் முக்கியமான வித்தியாசங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் விளங்கிக்கிடணும் அதை உங்களுக்கு தமிழில் கொஞ்சம் என்ன செஞ்சுருக்குறோம் கொடுத்துருக்குறோம் அதையும் நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் பாருங்கள் இப்போ குரானில் பாத்தீங்கன்னா அல்லா சொல்லுகிறான் வல்லாஹு எரிது ஐ எதூப அலேக்கும் உங்கள் மீது உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதையே அல்லாஹ் விரும்புகிறான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதையே அல்லாஹ் என்ன செய்கிறான் விரும்புகிறான் குரானில் என்ன செய்து சூரா நிசாவில் இருபத்தி ஏழாவது வசனத்துலாம் வர அந்த வசனங்களெலாம் உங்களுக்கு நமக்கு என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதை கொஞ்சம் என்ன செய்யுங்க நீங்கள் படித்து பாருங்கள் இப்போ இந்த விதியை நம்புறதுனால எல்லாம் அல்லாவின் நாட்டத்தினால் நடக்குது என்று நம்புகிறதுனால நம்மளை இஸ்லாம் வீட்டில் இருக்க சொல்லலை நம்மளை செயல்படாமல் இருக்க சொல்லலை அப்படி விளங்கிடக்கூடாது மாற்றி எல்லாம் அல்லாவி நடக்க நடக்கப்போகுது அப்போ நம்ம வீட்டில் இருந்துட்டு போகிறோம் நம்ம என்ன செஞ்சாலும் சரி அல்லாவுடைய நாட்டத்தில் போகுதுன்னு சொன்னால் நம்ம எதுக்கு உழைக்கணும் நம்ம எதுக்கு நல்ல காரியங்களை செய்யணும் எல்லாம் அல்லாவின் நாட்டத்தின்படி நடந்துட்டு போகுது என்று நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லி வீட்டில் உட்காந்துடக்கூடாது நாம் அமல் செய்கிறத நம்ம அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நான் வந்து எனக்கு என்ன நாளைக்கு மறுமையில் நடக்கும்ங்கிறது எல்லாம் அல்லாவடி நாட்டப்படி தான் நான் நல்லவனாக இருப்பதும் நான் கெட்டவனாக இருப்பதும் எல்லாமே அல்லாவி நாட்டப்படி தான் சரியா அதனால் நல்ல அமல்கள் செய்யாமல் விட்டுறக்கூடாது நல்ல காரியங்கள் செய்யாமல் விட்டுறக்கூடாது ரசூலுல்லாயி சலதாபலி செல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க ஏ ரசூல்லா எல்லாம் அல்லாவின் நாட்டத்தின்படி நடக்கிறது என்றால் நாங்கள் அமல்கள் செய்யாமல் இருக்கலாமா என்று கேட்குறாங்க அப்போ ரசூலுல்லாய் சலலாலி சில அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க செய்யுங்க உங்களுக்கு எது எளிதாக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க செய்யுங்க இந்த விதியில் நமக்கு என்னென்ன செய்திகள் சொல்லப்படுகிறதோ என்னென்ன செய்திகள் ஹதீசுகளில் வந்திருக்குதோ இவை அனைத்தையும் உண்மைப்படுத்த வேண்டும் இது அனைத்தையும் நம்ம என்ன செய்ய வேண்டும் உண்மைப்படுத்த வேண்டும் குறிப்பாக தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது சில விதிகள் எழுதப்படுது அப்படித்தானே நம்ம தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே என்ன செய்யப்படுது விதி எழுதப்படுது மழைக்கு என்ன செய்கிறாரு உள்ளே வராது வந்து என்ன செய்கிறாரு எழுதுறார் வந்து என்ன செய்கிறாரு எழுதுறார் நாற்பது நாள் ஆன பிறகு நம்ம தாயுடைய வய வயிற்றில் உள்ள போன பிறகு நாற்பது நாள் ஆன பிறகு என்ன செய்கிறாரு ஒரு மலக்கு அங்கே என்ன செய்கிறாரு வரார் அல்லா என்ன செய்கிறோம் ஒரு மலக்க அனுப்புகிறான் சும்மா இரு சீரும் இலேகி அல் மலக்கு ஒரு மலக்கு அங்கே என்ன செய்கிறான் அல்லா அனுப்புகிறான் எப்படிம்மா அர்பாயின யௌமன் யௌமன்னா என்னது ஆமாம் நாள் எவ்வளவுன்னா எழுதுமா நாள் அது வந்து ஒரு இரத்த துளியாக இருந்து பிறகு அது ஒரு சத ஒரு சதக்கட்டியாக மாறுது பிறகு அப்படியே என்ன ஒவ்வொரு படித்தரங்களாக மாறு அப்படியே மாறிக்கிட்டே வருது ஒரு மலக்கை அனுப்புகிறான் அனுப்பி என்ன செய்கிறான் அவனுடைய ரிஸ்க் ரிஸ்க்குனால் என்ன வாழ்வாதாரம் அவனுடைய செல்வம் இவனுக்கு எவ்வளோ செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாம் என்ன செய்கிறான் வா அஜல் அவனுடைய தவணை இவன் எத்தனை வருடம் இங்கே இருப்பான் அதை அல்லாஹ் என்ன செஞ்சிடறான் எழுதி வ அமல் அவனுடைய செயல்கள் அவனுடைய செயல்களையும் என்ன செய்கிறான் அல்லாஹ் எழுதுகிறான் வ ஷக்கியுன் வ சாயிதுன் ஷக்கீனா கெட்டவன் ஷக்கீனா தீயவன் கெட்டவன் துர்பாக்கியவன் துர்பாக்கிய சாலி சாயிதுன்னா சீதவி அவன் மூதவி சரியா அவன் ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்பதை அல்லா என்ன செய்கிறான் அங்கே வச்சு தீர்மானித்து விடுகிறான் இப்படி இந்த நான்கு விஷயங்கள் அங்கே என்ன செய்யப்படுது அங்கே எழுதப்படுகிறது அப்போ மழைக்கு வந்து மழைக்கு அல்ல அனுப்பி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ன செய்யறான் அல்ல எழுத சொல்லுகிறான் சரி விதி இங்கே மட்டும்தான் எழுதப்படுகிறதா என்றால் விதி வந்து இன்னும் வேற சில காலகட்டங்களிலையும் எழுதப்படுகிறது இப்போ அல்ல சொல்லிக்காட்டுகிறான் இன்னா அன்சல் நாஹூ ஃபி லைலத்தில் கதர் இன்னா அன்சல் நாஹூ ஃபி லயலத்தின் முபாரகா இன்னா குன்னா முந்திரின் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்பரின் ஹக்கீம் அல்லாஹ் தாலா என்ன செய்யறான் குரானில் என்ன செய்கிறான் சொல்லி காட்டிக்கிறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் சூரத் துஹான் என்ற அந்த சூறா சூரத்து துஹான் புகை மூட்டம்னு ஒரு அத்தியாயம் வருமா இல்லையா அந்த அத்தியாயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லா சொல்லுவான் இன்னா அன்சல் நாஹூ நிச்சயமாக இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம் எப்போ இறக்கினோம் ஃபி லைலத்தின் முபாரக்கா பாக்கி மிக்க இரவு பாக்கி மிக்க இரவுங்கிறது என்னது லைலத்து கதர் அது எங்கேருந்து எடுத்துக்கிட்டீங்க இன்னொரு இடத்துலேயே குரானில் வருது இன்னும் அனுசன்லாகவும் ஃபீ லைலத்தில் கதிர் ஒரு இடத்துல அல்லா மூடலாக சொல்லி இன்னொரு இடத்துல அல்லாவே என்ன செஞ்சிடறான் தெளிவுபடுத்திடுறான் ஒரு இடத்துல பாக்கியம் நிறைந்த பாக்கியம் பொருந்த பொருந்திய இரவுன்னு அல்லா சொல்கிறான் இன்னொரு இடத்துல அல்லா என்ன சொல்கிறான் அந்த இரவு பாக்கியும் மிக்க அந்த இரவுங்கிறது லைலத்தில் கதிர் லைலத்தில் கதுற இரவில் தான் அல்லா என்ன செய்வான் குரானை இறக்கி வைக்கிறான் லைலத்தில் கதுற இரவு அது ரமணான் மாதத்தில் இருக்குது தமிழ்நாடு மாதத்தில் தான் அது என்ன செய்து செய்ல்லா சூரா பக்ராவில் என்ன செய்கிறான் அதை அல்லா தெளிவுபடுத்துகிறான் இப்படி குரானில் ஒரு வசனம் இன்னொரு வசனக்கு விளக்கமாக அமையும் ஒரு வசனத்தை விட்டுட்டு ஒரு வசனத்தை நம்ம இணைச்சுக்கூடாது எடுத்து புரிஞ்சுக்கிடக்கூடாது அது வழிகேட்டில் நம்மளை விட்டுரும் ஒரு விஷயத்தை நம்ம ஆய்வு செய்ய போகிறோம்னா படிக்க போகிறோம்னா விளங்க போகிறோம் என்றால் அது சம்பந்தமான அனைத்து வசனங்களையும் நம்ம என்ன செய்யணும் எடுக்கணும் எடுத்து தான் நம்ம என்ன செய்யணும் ஒரு முடிவுக்கு வரணும் இப்போ இதில் அல்லாஹ் என்ன செய்கிறான் நாங்கள் மிக்க இரவிலை நாம் இறக்கினோம் இன்னா குன்னா முந்திரி நிச்சயமாக நாங்கள் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அதில் தான் உறுதியான காரியங்கள் யாவும் பிரிக்கப்படுகின்றன என்று அல்லாஹுதாலா என்ன சொல்லி காட்டுகிறான் அப்போ லலத்திற்கு கதிரி இரவுலையும் அங்கே என்ன செய்யப்படுது அங்கே சில காரியங்கள் பிரிக்கப்படுது தாயினுடைய வயிற்றில் இருக்கும்பொழுது ஒன்று இன்னொன்று லயிலத்துக்குதிரை இரவில் ஒன்று இரண்டாவது அடுத்து பாத்தீங்களா நீங்கள் குரானில் பார்க்கலாம் ஐம்பத்தஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி ஒம்பதாவது வசனம் அதில் பார்த்தீங்கன்னா வானங்களிலும் பூமியிலும் இருப்போர் அவனிடமே யேசிக்கின்றனர் வானத்தில் இருக்கிறவங்க பூமியில் இருக்கிறவங்க எல்லாருமே யார் இடத்துல கேட்குறாங்க அல்லாத இடத்துலையே கேட்குறாங்க தான் இதில் விதிவிலக்கு யாருமே கிடையாது பிச்சை எடுக்காதவங்க யாரும் கிடையாது அதுதான் அர்த்தம் ஆனால் நாம் என்ன நம்புறோம் தெரியுமா முஸ்லீம்களில் சிலர் என்ன நம்புகிறாங்க தெரியுமா இல்லை சில ஆழ்கை இருக்காங்க அவங்க எல்லா இடத்துல பிச்சை எடுக்க மாட்டாங்க அவங்க பிச்சைக்காரங்க கிடையாது பணக்காரங்க அது யாருன்னா அவளியாக்கள் அப்படின்னு நம்ம நம்புகிறாங்க முஸ்லீம்களில் சிலர் அல்லா என்ன சொல்கிறான் வானத்தில் இருந்தாலும் சரி பூமியில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அல்லா இடத்துலேயே யாசிக்கின்றனர் அல்லா இடத்துல தான் அவங்க கேட்டுப்படுறாங்க எல்லாருமே தன்னுடைய தேவைகளை அல்லாவிடத்துல தான் கேட்குறாங்க அப்படின்னு அல்லா சொன்ன பிறகும் கூட முஸ்லீம்களில் சிலர் என்ன நம்புகிறாங்கடா இல்லை இந்த மாதிரி ஆள்கிட்ட நம்ம கேட்டு வாங்கலாம் அப்படிங்கிறான் பிச்சைக்காரங்கள்ட்டையே பிச்சை எடுக்கிறது அதுக்காக தான் அர்த்தம் அப்துல் காதர்ட்ட அல்லாஹ் அப்துல் காதர் ஜெயலானி ரஹத்துல்லாட்ட அல்லா எல்லாத்தையும் கொடுத்ததாகவும் அவர் தான் என்ன எல்லாத்தையும் பங்கு வைக்கிறதாகவும் என்ன செய்கிறாங்க நம்புகிறாங்க அவர்கிட்ட நம்ம என்ன செய்கிறான் நம்முடைய தேவைகளை கேட்டு பெறலாம் என்று நம்புகிறாங்க ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறா இதை மறுக்கிறான் வானங்கள் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி பூமியில் உள்ளவங்களாக இருந்தாலும் எல்லாரும் அல்லாஹ் என்ன செய்கிறான் கேட்குறாங்க ஒவ்வொரு நாளும் அவன் தன்னுடைய அலுவலில் இருக்கிறான் தன்னுடைய வேலையில் அல்லாஹ் என்ன செய்கிறான் இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா ஐம்பத்தஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் இப்போ அலுவல்னால் என்ன இப்போ நம்ம வேலைன்னு நம்ம சொல்லிட்டோம் ரசூல்லாஹி சலலா அலைசல்ல இந்த ஆயத்துக்கு இந்த ஐம்பத்தஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க என்று பார்த்தால் ஹதீஸில் பார்க்குறோம் நூல் ஹாக்கிம் ஹாக்கிங்கிற நூலில் இந்த செய்தி என்ன செஞ்சிருக்க இடம் பெற்றுருக்கு அப்துல்லா இபின் மசூத் ரலீலா அவங்க அறிவிக்கிறாங்க அல்லாவுடைய படைப்புகளில் லவுல் மஹ்பூலும் ஒன்றாகும் அல்லாவுடைய படைப்புகளில் ஒன்று என்ன லகுல் மஹ்பூல் லவுல் மஹ்பூலை படைத்தது யார் அல்லாஹ் அதில் எல்லாம் எழுதப்பட்டுள்ளது ஹதீஸ் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம விளங்கி படிக்கணும் அதில் எல்லாம் எழுதப்பட்டுள்ளது அல்லாஹ் ஒவ்வொரு தடவையும் லவுல் மஹ்பூலை பார்க்கும் பொழுது அதில் உள்ள பிரகாரம் படைப்பான் உணவளிப்பான் உயிர் கொடுப்பான் மர்ணிக்க செய்வான் கண்ணியப்படுத்துவான் இழிவுபடுத்துவான் அவன் நாடியதை செய்வான் இதுதான் இந்த வசனத்தின் விளக்கமாகும் என்று ரசூலுல்லாய் அஹ் சலல்லாலை செலவங்க சொன்னதாக ஹாக்கிங்கிற நூலில் என்ன செஞ்சிருக்குது இடம் பெற்று அப்போ லவுல் மஹ்பூல் உள்ளது மாதிரியே அல்லாஹ் என்ன செய்கிறான் ஒவ்வொரு நாளும் அதை பார்க்குறான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறது தான் தன்னுடைய அலுவலில் இருக்கிறான்னு வஞ்சா இல்லையா அந்த வசனம் அந்த வசனத்துக்கு விளக்கம் என்னென்னா அல்லாஹ் என்ன செய்வகுல் மகப்பூலாக பார்க்குறான் லவுல் மகப்பூலில் உள்ளது மாதிரியே அல்லா என்ன செய்கிறான் படைக்கிறான் மரணிக்க செய்கிறான் கண்ணியப்படுத்துகிறான் உயிர் கொடுக்குறான் எல்லாம் உணவளிக்கிறான் எல்லாம் செய்கிறான் சரியா அந்த வசனத்துக்கான விளக்கம் இது தான் அடுத்து பாருங்கள் ம் நமக்கு தருவான் எவ்வளவோ நமக்கு தரணுன்னு அல்லா விதியாக்கி வைத்திருக்கிறானோ அதை தருவான் சரியா நமக்கு எவ்வளோ கிடைக்கணுன்னு அல்லா நிர்ணயித்து வைத்திருக்கிறானோ அது நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அது அல்லாஹ் இடத்துல தான் கேட்டு பெற முடியும் அடுத்து பாருங்கள் பஸ்ஸாருங்கிற நூலில் பத்தாம் பாகம் பக்கம் எழுபத்தி மூணில் ஒரு செய்தி இடம்பெறுது அவனுடைய அலுவல்களில் தான் அல்லாவுடைய அலுவல்களில் உள்ளது தான் அடியார்களின் பாவங்களை மன்னிப்பது கஷ்டங்களை நீக்குவது அழைப்பவனுக்கு பதிலளிக்கிறது ஒரு சமுதாயத்தை உயர்த்துவது ஒரு சமுதாயத்தை தாழ்த்துவது இது எல்லாமே அல்லாவுடைய அலுவல்களில் உள்ளது தான் என்று பசார் இது ஒரு ஹதீஸ் நூல் பஸார்ங்கிறது என்னது ஒரு ஹதீஸ் நூல் அதை பத்தாம் பாகத்தில் பக்கம் எழுபத்தி மூணில் என்ன செஞ்சுருக்கு இடம்பெற்றிருக்கு இந்த செய்தி சல்வானி என்ன செய்கிறாங்க சகீ என்ன தரத்தில் வச்சுருக்குறாங்க சரியா அப்போ இந்த கலாக்கத்திர தொடர்பான செய்திகளை நம்ம நம்புறது கட்டாயம் இந்த கலாக்கத்திரை தொடர்பான செய்திகளை நம்புறது என்னது கட்டாயம் ஏன் இதை அல்லாஹ் செஞ்சான் இவ்வாறு ஏன் நிர்ணயித்தான் இவ்வாறு ஏன் ஏவினான் என்ற இந்த கேள்விகள்லாம் நமக்கு என்ன நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யும் தோன்றும் ஆனால் இந்த கேள்விகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது இடம் கொடுக்கக்கூடாது இந்த கே இது அல் அல்லாவுடைய அறிவை புரிந்து கொள்கிற அறிவு அறிவு நமக்கு கொடுக்கப்படலை நான் சொன்னேன் அல்லாஹ் எவ்வளவு ஆற்றல் மிக்கவன்னு நான் சொன்னேன் அல்லா எவ்வளவு அறிவு மிக்கவனுங்கிறதையும் நான் சொன்னேன் அல்லாவுடைய அறிவை விளங்குற மாதிரி நமக்கு அறிவு கொடுக்கப்படலை இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ விஷயங்களை கூட நம்மளால் விளங்கி கொள்ள முடியலை அப்படி தானே ஒரு ஆள்கிட்ட நான் இப்போ படித்த ஆள்கிட்ட கூட நமக்கு சில கேள்விகளை கேட்டிருக்கோம் இந்த பூமியில் ஏன் இது நடந்துக்குங்க இதில் ஏன் இப்படி நடக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களால விடை சொல்ல முடியல விஞ்ஞானிகள்னால் கடலில் ஏன் இவ்வளோ ஆன உப்பு இவ்வளவு உப்பு கொண்டு போய் யார் கொட்டினா சும்மா நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் கடல்ல இவ்வளவுனு இப்படி உப்பு வந்துச்சு அது எப்படி இப்படி உப்புத்தன்மையா இருக்குது கடல்ல ரெண்டு பகுதி இருக்கு ஒன்னு உப்பு தன்மை கொண்டதாகவும் இருக்கு இன்னொன்னு நல்ல தண்ணியை கொண்டதாகவும் இருக்குது இது எப்படி அது என்ன ஒன்று ஒன்றுன்னு தாண்டமா இருக்குது இதுக்கெல்லாம் அவங்கள்ட்ட விடை இல்லை அதே மாதிரி பிளாக் ஹோல்னு சொல்றாங்க வானத்தில் ஏன்னா கரும்புள்ளி கரும் அது ஒரு தொலை மாதிரி ஒன்று இருக்குது அது என்னது அதுக்குள்ளே என்ன இருக்குது அது ஏன் தெரியலை சரியா இப்போ நம்ம பார்க்குறது ஒரு அண்டம் நம்ம பார்க்குறது எல்லாம் ஒரு அண்டம் இதுக்குள்ளே இவ்வளோ என்ன சூரிய சந்திரம் எல்லாம் சுற்றிக்கிட்டு கிடக்குது ஆ ஒட்டவே தான் நம்ம சொன்னோம் ஒன்று நல்ல தண்ணியாகவும் இருக்குது ஒன்று ஒன்று உப்பு தண்ணியாகவும் இருக்குது ரெண்டு ஒன்றோட ஒன்று என்ன சேரமாக இப்போ இந்த அண்டத்தை பற்றி சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் இது எல்லாம் தனக்குள்ளே ஒன்று ஒன்றை சுற்றிக்கிட்டாலும் இது ஃபுல்லாக எங்கேயோ என்ன மொத்தமாக தூக்கிட்டு போகுது ஒரு பலூன் தூக்கிட்டு மாதிரி தூக்கிட்டு போகுது இந்த அண்டத்துக்கு வெளியே என்ன இருக்குது இது எல்லாம் எங்கே அழைத்து போகப்படுது அந்த கேள்விக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்ய போனால் நமக்கு ஒன்றும் அந்த மாதிரி கண்ணுலாம் இல்லை சரியா அந்த மாதிரி கண்ணெலாம் என்ன இல்லை நம்ம அந்த மாதிரி விஞ்ஞானிகள் ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் திகச்சு போயிடுறாங்க ம மலைச்சு போயிடுறாங்க இவ்வளோ பெரிய படைப்பா இவ்வளோ பிரமாண்டமான படைப்பா இவ்வளோ ஒழுங்கான படைப்பா இதெல்லாம் எங்கே போகுது என்ன செய்யப்போகுது இதில் முடிவு என்ன யாருக்கும் தெரியல அவள் சில கேள்விகளுக்கு விடை இல்லை அல்லா என்ன செஞ்சுருக்கிறோம் அதை படைச்சிருக்கிறான் நம்ம நம்புறது நம்ம இது கடன் அவ்வளோ அல்லாஹோடைய அறிவை விளங்குறது மாதிரி நமக்கு என்ன செய்யப்படல அறிவு கொடுக்கப்படலை இப்படி இது இப்படி ஏற்றுக்கொள்ளதான் தான் இது அடிமைத்தனம் நான் அல்லாவுடைய அடிமை நான் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வேன் நம்புவேன் நான் அல்லாவையே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அல்லாவுடைய காரியங்களையும் அவனுடைய இன்மையும் அவனுடைய நாட்டத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று நம்புவதுதான் ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க முடியும் அல்லாவை ஏற்றுக்கிட்டு இல்லை அவனுடைய நாட்டத்தை நான் ஏற்றுக்கிட மாட்டேன் அவனுடைய செயலை நான் ஏற்றுக்கிட மாட்டேன் இதை நான் ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொல்வது அது ஒரு முழுமையான மூமியினுடைய பண்பு கிடையாது சரியா அவன் சொன்னது அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்னுடைய சிற்றறிவுனால் சில விஷயத்தை என்ன விட்டேன் என்னால் விளங்கி கொள்ள முடியாது என்று நம்புவது தான் அப்து அல்லா நபிமார்கள் புள்ள அப்து அப்துன்னு சொல்கிறான் அப்படி தானே இது இவர் என்னுடைய அடியார் இவர் என்னுடைய அடியாருங்கிறான் அல்ல வந்து முகமது சல்லா அலிஸ்லாம் அவங்கள மேராஜுக்கு அழைத்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான் நான் என்னுடைய அடியாரை அழைத்து சென்றோம்னு நல்லா சொல்லி காட்டான் சுபஹான் அல்லதி அஸ்ராபி அப்தி தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றான் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்போ அடியான் ஒரு முழுமையான அடியான நம்ம எப்போ மாறுவோம் என்றால் அல்லாவை ஏற்றுக்கொண்டது மாதிரி அல்லாவுடைய செயல் அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய படைப்பு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வது அதுதான் ஒரு பூரணமான ஒரு முழுமையான மூமியினுடைய பண்பு அடையாளம் சரியா ஆமாம் அதில் எதிர்கேள்வி கேட்பது கூடாது ஏன் எப்படி நடந்துச்சு இதையான் அல்லா ஏவுனா ஏன் அல்லாஹ் எப்படி நடத்துனா ஏன் எல்லா செஞ்சான் என்று நாம் என்ன செய்யக்கூடாது கேள்வி எழுப்பக்கூடாது இதை குஃப்பர்ல கொண்டு போய் நம்ம என்ன செய்யும் சேர்க்கும் இக்குறைவான அறிவை வைத்து அல்லாவின் இல்மை நம்மால் விளங்கிக்கொள்ள கொள்ள இயலாது எனவே அல்லாவின் கட்டளைகளுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் குறிப்பாக விதி தொடர்பானவற்றில் கட்டுப்பட வேண்டும் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட ஹதீஸின் விளக்கத்தை அறியவென்றால் அறியவில்லை என்றால் அதன் விளக்கத்தை அவர் அறிய அடைய முடியவில்லை என்றால் அந்த ஹதீஸை அவர் மறுக்கக்கூடாது ஒரு ஹதீஸ் விளங்கி கொள்ள முடியலை விதி தொடர்பான ஒரு செய்தி வருது என்னால் விளங்கி கொள்ள முடியல நான் என்ன செய்யணும் உடனே விளக்கம் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்கணும் அதுக்கான ஆசிரியர்கள் இருப்பாங்க விளக்கம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கேட்கணும் எனக்கு விளக்கம் தெரியலன்ற உடனே என்னால் விளங்கி கொள்ள முடியலன்ற உடனே அந்த ஹதீசையே மறுத்தரக்கூடாது இன்றைக்கு உள்ளவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு விளங்கலையா அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கா என்னுடைய அறிவுக்கு மாற்றமாக இருக்குது இன்றைக்கி ஹதீசை மறுக்கக்கூடியவங்க என்ன சொல்லாங்க என்னுடைய அறிவுக்கு மாற்றமாக இருக்குது என்னுடைய அந்த அறிவியலுக்கு மாற்றமாக இருக்குது மருத்துவத்துக்கு மாற்றமாக இருக்குது நிதர்சனமான உண்மைக்கு மாற்றமாக இருக்குது என்னுடைய உணர்வுகள் அப்படி சொல்லலை அப்படிங்கிறான் என்னுடைய உணர்வு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டுக்கு என்னுடைய சிந்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டுக்கு அப்படிங்கிறான் அப்போ இது வழிகேட்டில் கொண்டு போய் என்ன செய்ய சேர்க்கும் அன்றைக்கி முந்தைய வழிகேடர்கள் இதுக்கு போன முன்னால் உள்ள வழிகேடர்கள் எல்லாம் அறிவுக்கு பரமான எல்லா ஹதீஸுகளையும் அறிவுக்கு பரமான ஹதீஸ்லாம் கிடையாது ஆனால் அவங்க அப்படி வச்சுக்கிட்டாங்க அறிவுக்கு விளங்கலையா புறம்பாக இருக்குதா அவங்களா அவங்களுக்கு ஒரு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிவு வச்சு விளங்குறாங்க விளங்க முடியலங்கு அந்த ஹதீசையே என்ன செஞ்சிடறாங்க மறுத்துறாங்க மாடு பேசிச்சா சொல்கிறாங்கல்ல இன்னைக்கு மாடு எப்படி பேசும் கேட்குறாங்கல்ல நானும் நம்புகிறேன் அபூபக்கரும் நம்புகிறார் உமரும் நம்புகிறார் அலிகல்லாவும் அன்பும் மாடு பேசுனதாக சம்பவ ரசூல் செலிசம்பாங்களே அது இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அது எப்படி மாடு பேசும் இது குறைவான அறிவு உள்ளவன் அல்லாஹ் வந்து குதுகுது பறவை பேசுச்சுன்னு எல்லாம் குரானில் சொல்கிறான் எறும்பு பேசுனதாக அல்லா சொல்கிறான் இதுவெல்லாம் பேசியிருக்கும் பொழுது ஏன் மாடு பேசியிருக்காது இதை நம்பக்கூடியவங்களுக்கு குரானை நம்பக்கூடியவங்களுக்கு இந்த ஹதீசை நம்பறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எனக்கு குரானு இல்லாட்டா கூடாலும் ஹதீஸில் சொல்லப்பட்டா சொல்லப்பட்டிருக்குதா அது ஆதாரப்பூர்வமான செய்தியாக இருக்கா ரசுல்லா சொன்னாங்கன்றது அது உறுதியாயிருச்சா நான் நம்புவேன் அது என்னுடைய அறிவு ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி அது அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்க அல்லாவுடைய தூதர் சொன்னாங்கன்னு சொல்லி நம்பிக்கையாளர்கள் உண்மையாளர்கள் சொல்கிறாங்க அறிவில் கோளாறு இல்லாதவங்க பொய் சொல்லாதவங்க அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க அப்போ நான் அதை ஏற்றுக்கொள்வேன் இப்படி நம்புறது தான் ஒரு மூமியினுடைய கடமை ஒரு இப்படி தான் நம்பணும் மாற்றமாக என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஆனால் இன்றைக்கி ஹதீஸுகளை மறுக்கக்கூடியவங்க எல்லாருமே என்னுடைய அறிவுக்கு மாற்றமாக இருக்குது அதனால் ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்கிறாங்க ஓன் அறிவுக்கு மாற்றமாக இருக்குது ஏன் அறிவுக்கு மாற்றமாக இல்லையா ஒரு சில ஹதீஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆபாசம்ங்கிறாங்க இது ஆபாசங்கிறான் இது எப்படி ஆபாசமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது இந்த ஆபாசமான ஹதீஸெலாம் ரசூலாக சொல்லியிருப்பாங்களான்னு சொல்கிறாங்க அதை பதிவு அறிவிச்ச அறிவிப்பாளருக்கு ஆபாசமாக தெரியல பதிவு செஞ்ச இமாமுக்கு ஆபாசமாக தெரியல அந்த ஹதீஸுக்கு விரிவுரை எழுதினாங்களே அந்த இமாம்களுக்கெல்லாம் ஆபாசமாக தெரியல அந்த இமாம்கிட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிச்சிருப்பாங்களே அந்த இமாம் அவங்களுக்கெல்லாம் அந்த மாணவர்களுக்கெல்லாம் அது ஆபாசமாக தெரியல ஆனால் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் ஆபாசமாக தெரியுது இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டி விட்ருக்கிய ரோட்டில் ரோ பாங்க போறாங்க எல்லாரும் சொல்லுவாங்க அழகான வீடு நல்லா கட்டியிருக்காங்க யார் கட்டணும்னு கேட்குறாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து அசிங்கமாக இருக்குது அப்படின்னாட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா பார்த்து முதல்ல உன் மண்டை உன் பார்வையை மாற்று உன் மண்டையில் கோளாறு இருக்குது இந்த ரோட்டில் போன ஆயிரக்கணக்கான மக்கள் இதாக நல்லா இருக்குன்னு இருக்கிறாங்க நீ மட்டும் மாற்றி சொல்கிறீன்னா அப்போ உன் மண்டையிலையும் உன் பார்வையிலேயும் உன் சிந்தனையிலையும் என்ன இருக்குது கோளாறு இருக்குது நோய் இருக்குது அதை பார்த்து மாதிரி தான் ஹதீஸுகளை பதிவு செஞ்ச இமாம்கள் அதை படித்த மாணவர்கள் விரிவுரை எழுதின விரிவுரை ஆசிரியர்கள் யாருமே என்ன செய்யலை அதை ஆபாசமாக பார்க்கலை ஆனால் ஒரு ஆள் மட்டும் ஆபாசமாக பார்க்குறார் யார் பார்க்கா அது தெரியும் உங்களுக்கு யார் பார்க்குறது சரியா அப்போ இதெல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போய் விட்டுரும் வழி இதில் யார் எச்சரித்தா அந்த காலத்திலேயே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே இமாம்கள் எச்சரிச்சிட்டு போயிட்டாங்க நமக்கு நாம் சுன்னா வழியில் வந்திருந்தோம் சொன்னால் சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபோ தாபியன்கள் வழியில் நாம் வாரம் இமாம்கள் வழியில் வாரம் அவங்களாம் எப்படி ஈமான் கொண்டிருந்தாங்களோ நம்பிக்கை வச்சுருந்தாங்களோ அதே நம்பிக்கையில் நாமெல்லாம் வாரோம் அதே நம்பிக்கையில் தான் நாம் இருக்கணும் இதில் வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது தடம் ரெண்டுக்கூடாது சிலர் நரகத்தினுடைய அழைப்பாளர்கள் ரசூல் அப்படி தான் சொல்கிறாங்க சித்தனா குழப்பமான காலகட்டத்தை சொல்லும் பொழுது அந்த குழப்பமான காலகட்டத்தில் நரகத்தினுடைய அழைப்பாளர்கள் உங்களை என்ன செய்வாங்க ஒவ்வொரு கார்னர்லையும் உட்காந்துட்டு அழைப்பாங்க வா இங்கே வான்னு சொல்லி அழைப்பாங்க தானே இயக்கத்தின் பால் அழைக்கக்கூடியவங்க தான் இன்றைக்கி நிறைய இருக்கிறாங்க அல்லாவின் பால் அழைக்கக்கூடியவங்கள பார்க்குறோம் இல்லை அப்படித்தானே ஏன் இயக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணிடு அப்படித்தானே போட்டுப்பாங்க ஜாயின் ஒரு ஒரு பேரை போட்டிருப்பாங்க இந்த இயக்கத்தில் சந்திரன் இந்த இயக்கத்துக்கு சந்திரன் இந்த இயக்கத்துக்கு வா அந்த இயக்கத்துக்கு வா அதுக்கு போஸ்ட் அடித்து விளம்பரம் பண்ணி இதுதான் நடக்குது உலகத்தில் அல்லாவின் பக்கம் நீங்கள் வந்துடுங்க அல்லாஹ் குரான் என்ன சொல்லுவோம் உது இலா சபீலி ரப்பிக் உன்னுடைய இறைவனுடைய பாதையின் பக்கம் நீ அழைப்பீராகன்னு தான் நல்லா சொல்கிறான் யாரும் பக்கம் அழைக்க சொல்லலை அல்ல உன் இயக்கத்தின் பால் அழைன்னு எல்லாம் சொல்லலை ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க இலை இயக்கத்தின் பால் அழைக்கிறாங்க அந்த ஏக்கமாக ஒன்றா இருக்கிறாண்டால் ஒன்றும் கிடையாது இன்றைக்கி ஒன்று நாளைக்கு சாயந்தரம் ஒன்று நாளைக்குழிச்சு காலையில் ஒன்று இப்படி ஒன்று ஒன்றா பிரிஞ்சுக்கிட்டே என்ன செய்து இருக்குது நான் கடைசியில் பார்த்தீங்களா ஒவ்வொரு ஆளும் ஒரு ஒரு இயக்கத்தில் இருப்பாங்க எனக்கு மட்டும் எனக்கு ஒரு இயக்கம் நான் நான் மட்டும்தான் உறுப்பினர் நான் மட்டும்தான் தலைவர் பிரிஞ்சு அந்த அளவுக்கு பிரிஞ்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது போய்கிட்டு இருக்குது அது அது சரியான பாதை கிடையாது அது அல்லாஹுவின் பாதை கிடையாது அந்த அந்த மாதிரி பாதையின் பக்கம் மைனஸ் கூடாது அழைக்கக்கூடாது அல்லாவின் பாதையின் பக்கம் என்ன செய்யணும் அழைக்கணும் இதை இமாம்கள் அன்னைக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க நமக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க